வண்டலூர் உயிரியல் பூங்காவில் சிங்கங்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதன் எதிரொலி. முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள 28 வளர்ப்பு யானைகளுக்கு கால்நடை மருத்துவக்குழு கொரோனா பரிசோதனை. யானைகளுக்கு இன்று எடுக்கப்பட்ட கொரோனா பரிசோதனை மாதிரிகள் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள இந்திய ஆய்வகத்திற்கு பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டது. உலகையை உலுக்கி வரும் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை மனிதர்களை மட்டும் விட்டு வைக்காமல் தற்போது விலங்குகளையும் தாக்கி வருகிறது. இந்த நிலையில் அண்மையில் சென்னையில் உள்ள வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வரும் சிங்கங்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் உள்ள யானைகள் வளர்ப்பு முகாமில் உள்ள யானைகளுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள உத்தரவிட்டார். அதன்படி நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முதுமலை புலிகள் காப்பகத்தில் வளர்க்கப்பட்டு வரும் 28 வளர்ப்பு யானைகளுக்கு முதுமலை புலிகள் காப்பக கால்நடை மருத்துவர் ராஜேஷ் தலைமையில் மருத்துவக் குழுவினர் வளர்ப்பு யானைகளுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொண்டார். குறிப்பாக தெப்பன்காடு முகாமில் உள்ள 2 வயது குட்டியான ரகு முதல் 60 வயதை கடந்த மக்னா யானை மூர்த்தி வரை தும்பிக்கை மற்றும் ஆசன வாயு ஆகிய 2 பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டது. தற்போது எடுக்கப்பட்ட கொரோனா பரிசோதனை மாதிரிகள் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள இந்திய விலங்கியல் ஆய்வகத்திற்கு பரிசோதனை மேற்கொள்ள அனுப்பப்பட்டுள்ளது. 2 நாட்களில் பரிசோதனை முடிவுகள் தெரியவரும் என கால்நடை மருத்துவர் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் சிங்கங்களுக்கு கொரோனா ஏற்பட்டதை அடுத்து மாண்புமிகு தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் அவர்கள் உத்தரவுப்படி முதுமலை புலிகள் காப்பகத்தில் இருக்கக்கூடிய 28 வளர்ப்பு யானைகளுக்கும் இன்று காலை கொரோனா டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கான சாம்பிள் வந்து எடுத்துகிட்ருக்கோம். இதில் நேசல் மற்றும் ஆனல் சாம்பிள்ஸ் எடுக்கிறோம். இதை எடுத்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற இந்தியன் வெட்டினரி ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கு இன்றைக்கு மதியமே அனுப்பி வைக்கப்பட்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதுக்கான தக்க நடவடிக்கை எடுக்கப்படும்.